ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஷோ ஸ்ட்ரீட் ஃபுட் வித் மீ கண்ணன். இன்னைக்கு ஷோ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அகரம் ஜங்ஷனில் தாங்க வந்திருக்கோம். அகரம் ஜங்ஷனில் ஒரு கெபாப் ஷாப்பை தான் போய் பார்க்க போகிறோம். அந்த கெபாப் ஷாப்பில் என்னென்னலாம் இருக்குது அண்ட் என்னென்ன ஸ்பெஷல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கடைக்கு போய் பார்ப்போம். வாங்க, இப்போ நம்ம கடைக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம ஸ்பெஷல்ஸ் ஆக்சுவலாக இருக்குது, என்ன அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பர்கரில் ஆக்சுவலாக நிறைய விஷயம் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஒரு 4 பர்கர் ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணலான் இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜம்போ பர்கர் ஒன்று, அதுக்கப்புறம் சிக்கன் டூயட் பர்கர் ஒன்று, அப்புறம் சிக்கன் ஹேம்பர்கர்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க ஸ்பெஷல்னு சொல்லி, அது ஒன்று சொல்லலான் இருக்கேன். அதுக்கப்புறம் யூஸ்வலாக சிக்கன் பர்கர் சாப்பிட்ருக்கோம், பட் ப்ரான் பர்கர் சாப்பிட்டதில்லை, அதனால் ப்ரான் பர்கர் ஒன்று சொல்லலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 4 சொல்கிறேன், அது வரட்டும், அது சாப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஆஹா, அப்படியே வந்து இப்போ நம்ம சொன்ன 4 பர்கருமே வந்துடுச்சு. இப்போது பர்கரை பார்த்தோன்னா எனக்கு பேச்சு வரல. ஆக்சுவலாக நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆஹா, ஆக்சுவலாக வந்து ஒரு பர்கருமே வந்து ஒரு சைஸில் இருக்குதுலேயே பெரிய சைஸாக இருந்தது தான். இந்த பெரிய சைஸை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஜம்போ பர்கர்னு நினைக்கிறேன். பர்கரை பார்த்தா அவசரத்தில் சாஸை கூட ஊற்றமாக இருந்துச்சு. வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பர்கரில் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பீஸஸ் எல்லாமே வந்து ஃப்ரைடு சிக்கன் ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பர்கரில். யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சிக்கன் யூஸ் பண்ணாமல் ஃப்ரைட் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டி வந்து நார்மல் சிக்கன் பேட்டி வச்சுருக்காங்க. அண்ட் சீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பர்கரில் இருக்கிற அந்த ஆனியனாக இருக்கட்டும், கேப்சிகமாக இருக்கட்டும், அது எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா ஒன்று போட்டிருக்காங்க. யூஸ்வலாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் ஃபாரின் தான், அதனால் ஃபாரின் ஸ்பெஷல் மசாலா ஒன்று உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான். அண்ட் மயனஸை வந்து வாரி அழைச்சிருக்காங்க இது உள்ளே. அது எல்லாமே சேர்த்தா வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது பெருசு ஒன்று சாப்பிட்டோன்றதுக்காக சிறுசு ஒன்றுத்துக்கு போகலான்ருக்கேன். இது சாப்பிட்டு சொல்கிறேன். இந்த பர்கரும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பர்கரை சாப்பிடும்போது ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் பர்கர்ஸ் வந்து நம்ம நிறையவே சாப்பிட்ருப்போம் நிறையவே, பட் இது வந்து ப்ரான் பர்கரு. யூஸ்வலாக பர்கரில் பேட்டி வந்து சிக்கன் வச்சு நம்ம பார்த்துருப்போம், அண்ட் வந்து பொட்டேட்டோஸ் வச்சு நம்ம பார்த்துப்போம் பேட்டிஸில். பட் இதில் வந்து பேட்டியே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா, அந்த ப்ரானை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி ஸ்குவாஷ் பண்ணி அதை வந்து பேட்டியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு பேட்டி ஷேப்பில் அந்த ப்ரானை கம்ப்ளீட்டாக வச்சுருக்காங்க. அண்ட் இதில் யூஸ்வலாக இருக்க மாதிரி நம்ம சீஸாக இருக்கட்டும், இந்த விஷயம்லாம் வந்து நார்மலாக இது உள்ளே வச்சுருக்காங்க. இந்த ப்ரான் பர்கர் அப்படின்றதே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தான், ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இது நல்லாவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அடுத்தது ஒரு பெரிய பர்கர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பர்கரில் உள்ளே ரெண்டு பேட்டி வச்சுருக்காங்க. ஐ திங்க் இதுதான் வந்து டூயட் பர்கர்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. சொன்ன மாதிரி இதுதாங்க டூயட் பர்கரு, உள்ளே ரெண்டு பேட்டி வச்சுருந்தாங்க. டூயட்னாலே நமக்கு தெரிஞ்சு வச்சுருந்தா ரெண்டு அப்படின்றது, ரெண்டு பேட்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பேட்டி ரெண்டு சொல்லியிருந்தேன், பட் ஆனால் இது கூட சேர்த்து ஃபர்ஸ்ட் பர்கரில் எப்படி வந்து அந்த மயோனஸ் எல்லாமே வந்து அதிகமாக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இந்த பர்கர்லேயும் மயோனஸ் எல்லாமே வந்து போட்டு வாரி இறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் டேஸ்ட்டில் வந்து மயோனஸ் வந்து அதிகமாக தெரியுது டேஸ்ட்டில். அண்ட் பேட்டியோட டேஸ்ட்டு சிக்கன் பேட்டி செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டில் இருந்ததும் வந்து சிக்கன் பேட்டி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த சிக்கன் பேட்டிக்கும் இந்த சிக்கன் பேட்டிக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் சூப்பராக இருக்குது. சீஸும் நல்லா மெல்ட்டாகி தான் இருக்குது. சாப்பிடும்போது தெரிஞ்சது, சைடில் பார்த்தாலும் வந்து நல்லா மெல்ட்டாகி தான் இருக்குது. அடுத்தது இதான் சொன்னேன் ஸ்பெஷல் பர்கர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன், சிக்கன் ஹேம் பர்கர். ஆக்சுவலாக இந்த பேர் அதெல்லாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, அண்ட் சாப்பிட்டதும் கிடையாது சிக்கன் ஹேம் பர்கர் அப்படின்னு சொல்லி. வெரி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன்.
இந்த சிக்கன் ஹாம்பர்கர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சிக்கன் வந்து கீமா மாதிரி நல்லா நல்லா கொத்து கறி பண்ணுற மாதிரியே வந்து நல்லா கொத்திட்டு அதுக்கப்புறமா அதே வந்து ஒரு பேட்டி மாதிரி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது டிஃப்ரெண்ட் ட்ரையா என்னன்ட்டு எனக்கு தெரியல. எனக்கு இது ஒரு ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் ட்ரையாக தான் இருக்குது. டேஸ்ட்டும் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இதோட டேஸ்ட்டு. இதில் சீஸ் வச்சுருக்காங்க அண்டு யூஸ்வலாக போடுற மாதிரி ஆனியன்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இதில் அந்த மசாலா ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா சொன்னேன் அந்த மசாலாவும் வந்து இதில் போட்டிருக்காங்க. அந்த மசாலா அந்த ஒரு பவுடர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த பவுடரும் வந்து இதில் நல்லாவே போட்டிருக்காங்க. மயோனைஸ் நல்லாயிருக்கு, சீஸும் வந்து நல்லா இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் வந்து இது எல்லாமே ஆட் ஆகுதால டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்ற நாலு பர்கருமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நான் சொன்ன நாலு பர்கர் வந்துடுச்சு. என்னடா இவன் ஒரு நாலு பர்கரை சாப்பிட்டு ஆக்சுவலாக வந்து இவ்வளோ பில்டப்பை கொடுத்துட்ருக்கானே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இதுக்கு பில்டப் இவ்வளோ கொடுக்குறனா அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பர்கர் வந்து நம்ம வெளியே போய் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 200 ரூபாலேருந்து 300 ரூபாய்க்குள்ளே வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ட எல்லா பர்கர்ஸுமே ஒவ்வொரு வெரைட்டியுமே ஒரு 100-150 ரேஞ்சில் தான் இருக்குது. அண்டு டேஸ்ட்டும் வந்து சூப்பராகவே இருக்குது. இதே மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து சாப்பிடுங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பூர்லேருந்து அகரம் போகிற ரோட்டில் ரைட் சைடில் கெபாப் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு கடை நேம் பெருசாகவே வந்து பக்காவாக தெரியும். இதை வந்து பாருங்கள், இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். அண்டு என்னடா இது இவ்வளோ ரேட்டு கம்மியாக வந்து கொடுக்குறீங்களே இப்படி ஒரு செட்டப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து நான் சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவர் சொல்லுவார், அதை போய் பாருங்கள். அது வரைக்கும் நான் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, வணக்கம். என் பேர் தமிழ். ஷாப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் ஆகுது. சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு ஷாப்பு. பர்கர் எதுக்கோசம் அதை வந்து இங்கே வந்து சீப் ரேட்டில் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் பர்கர் தான் அது முதல் கான்செப்டே. இது ஆரம்பித்த கான்செப்டே பிலோ பார்த்தீங்கன்னா 100-150 தான் இருக்கும். எல்லாருமே வந்து போய் போகணும், இப்போ வந்து எல்லாருமே வந்து சாப்பிடணும் சொல்லிட்டு பர்கர் வந்து இந்த இந்த கான்செப்டில் தான் ஆரம்பிச்சு. இந்த பர்கர் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹாம்பர்கர் மட்டுமே ஒரு 30-40 பர்கர்ஸ் போவோம். அப்புறமா டுவேட் பர்கர், ஜம்போ பர்கர் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க. அதுவும் சாப்பிட்டு பார்த்துட்டு திருப்பி வந்து சொல்லுவாங்க, இவ்வளோ ரேட்டுக்கு சீப்பாக வந்து கொடுக்குறீங்களே கேட்பாங்க. நான் அவங்ககிட்ட வந்து உண்மையாக சொல்லப்போனால் ப்ராஃபிட் வந்து கம்மியில் தான் இந்த பர்கர் வந்து எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். பர்கர் தவிர பார்த்தீங்கன்னா கெபாப் இருக்குது, கெபாப் அப்புறமா பாபிக்யூ சிக்கன்ஸ் எல்லாமே அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இடம் ஆனால் வந்து உட்காந்து டைனிங் வந்து உட்காந்து சாப்பிட்டு போகலாம். அப்புறமா வந்து ஒன்ஸ் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் வருவீங்க. தேங்க்யூ. நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி ஆர்டர் பண்ண எல்லாத்தையுமே. அண்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை வந்து ஃபுட்ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு இடத்துலேருந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தட், டாடா, பை பை ஃப்ரம் கண்ணன். பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.